ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பற்றின ஒரு நியூஸ் தான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் 52-week லைஃப் டைம் ஹை எல்லாமே இன்றைக்கி அச்சீவ் ஆனது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு நியூஸு, ஒரு பாசிட்டிவான நியூஸு. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது இல்லாமல் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு பதிவு செஞ்சுருக்கிற ஒரு சாதனையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், உங்களுடைய சந்தேகங்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவோட ஆண்டில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு மார்ச் 5ஆம் தேதி 2070 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த பங்கு மார்ச் 15ஆம் தேதி 2259 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகி முடிவடைந்திருக்கு. ஸோ இந்த பங்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னாலே ஒரு நல்ல பங்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாக்கோட பாசிட்டிவான இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நிறுவனத்தோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பொறுத்து தான் இந்திய பங்கு சந்தையில் ஒரு லைவ் மதிப்பு கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் 14ஆம் தேதி 2019 மார்ச் மாதம் வியாழக்கிழமை அன்னைக்கு நடந்த ட்ரேடில் இந்திய பங்கு சந்தையில் ஒரு புதிய சாதனையை படைத்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு நிறுவனத்தின் மொத்த பங்குகள் இன்ட்டு விலை தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவரை இந்திய பங்கு சந்தைகளில் ரிலையன்ஸ், டாடா கன்சல்டன்சி ஆகிய இரண்டு நிறுவனங்கள் தான் 600,000 கோடி ரூபாய் மதிப்போடு முதல் இரண்டு இடங்களை பிடித்திருந்திருக்கிறது. இப்போ மூணாவதாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் 600,000 கோடி ரூபாய்க்கு மேலே மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுடன் மூன்றாவது இடத்துல இருக்குது. தற்போதைய மதிப்பு இன்று வர்த்தக நேரம் முடிவில் சுமாராக டாடா கன்சல்டன்சி 7.5 லட்சம் கோடி ரூபாயாகவும் ரிலையன்ஸு 8.5 லட்சம் கோடி ரூபாயாகவும் இருக்குது. ஸோ இதுங்க இவங்க இந்த ரெண்டு நிறுவனத்துக்கு அப்புறமா ஹெச்டிஎஃப்சி இந்த சாதனையை படைச்சிருக்கிறது பங்கு சந்தையில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டலேஷன் 8,37,753 கோடி. அதே மாதிரி டாடா கன்சல்டன்சியோட மார்க்கெட் கேபிட்டல் 7,65,468 கோடி. ஸோ மூணாவதாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு 600,000 மேலே கேபிட்டலைசேஷனை பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நாலாவது இடத்துல ஹிந்துஸ்தான் யூனிலீவர். ஸோ இந்த பங்கு வந்து நாலாவது இடத்துல 3,00,000 கோடிக்கு மேலே, அதாவது 3,67,468 கோடிக்கு மேலே கேபிட்டலைசேஷனோட நாலாவது இடத்துல இருக்குது. அஞ்சாவது இடத்துல இருக்கிற பங்கு ஐடிசி லிமிடெட், 356,298 கோடிக்கு மேலே ஐடிசி நிறுவனம் இந்திய பங்கு சந்தையில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனோட அஞ்சாவது இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஒரு நல்ல சாதகமான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம், குவார்டரி ரிசல்ட் எல்லாம் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். இன்னும் இதை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த நிறுவனத்தோட புக் வேல்யூ 390 ரூபா, பிஇ ரேஷியோ 30.67 ரூபா, டிவிடெண்ட் ஈல்டு 0.55%, ஆர்ஓசிஇ 7%க்கு மேலேயும் ஆர்ஓஇ 17%க்கு மேலேயும் இருக்கிற ஒரு பங்கு, சேல்ஸ் க்ரோத்து 18.30%க்கு மேலே கொடுக்குறாங்க, ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா உள்ள இந்த பங்கு, லைஃப் டைம் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பங்கு கிட்டத்தட்ட 1996 15 ரூபா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த பங்கு தொடர்ந்து ஒரு ஏற்றம் கொடுத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தற்சமயம் 2,259 ரூபாய்க்கு மேலே ஒரு புது லைஃப் டைம் ஹையை கொடுத்துருக்கு, உச்சக்கட்ட உயர்வு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிறுவனத்தை பற்றின அனலைசஸ், இந்த நிறுவனத்துக்கு காம்படிட்டிவான பேங்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கோட்டாக் மகேந்திரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், எஸ் பேங்க், இண்டஸ்டன் பேங்க், பந்தன் பேங்க், ஃபெடரல் பேங்க் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லலாம். அதே மாதிரி குவார்ட்டர் ரிசல்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் எல்லாமே இந்த பேங்க் வந்து வருடம் வருடம் ரொம்ப சிறப்பாக பதிவு செஞ்சிட்ருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த லிங்க்கை நான் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே, ஹாப்பி வீக்கெண்ட். இந்த வீக்கெண்டில் நீங்கள் புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள், ஸ்டாக் மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள், உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா இந்த விடுமுறை தினங்களை நம்ம அதை பற்றி பார்க்கலாம்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின், ஹாவ் அ கிரேட் டே.